தமிழ் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய படப்பிடிப்பு வேலைகள் முடிஞ்சு, இறுதிக்கட்ட வேலைகள் முடிஞ்சு, கடைசியாக இப்போ சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த வாரம் சென்சார் பார்க்குறாங்க. படத்துக்கு பேர் ஆன்டி இந்தியன். சென்சாரை தொடர்ந்து தொடர்ச்சியாக படத்தை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களை இந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு உயர்த்தின பெருமை தமிழ் டாக்கீஸ் நேயர்களாகிய உங்களை தான் சேரும். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். MyLeeTrips.com இந்தியாவின் நம்பர் ஒன் ஆன்லைன் டூர் ஆப்ரேட்டர். உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள், குரூப் மற்றும் ஹனிமூன் பேக்கேஜும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிரத்யேக 24 மணி நேரம் தமிழ் கால் சென்டர் இருக்குது. உலக அளவில் மற்றும் இந்திய அளவில் இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா சுலபமாக சுய தொழில் தொடங்கிடலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து உடனே உங்கள் சுய தொழிலை தொடங்கிடுங்க. கொடை ஃபார்ம்ஸ், கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையிற காய்கறி, பழ வகைகள், மலைப்பூண்டு, மலைத்தேன் மற்றும் நறுமண பொருட்கள்லாம் அங்கேருந்தே டைரெக்டாக கொரியர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை ஈசிஆர் ரோடு அக்கறையில் இருக்கிற 13° North அப்படிங்கிற அழகான நர்சரி கார்டனுக்குள்ளே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் போய் நேரில் பார்த்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா திரையில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் மறுநாளே கொடைக்கானலேருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சுல்தான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுல்தான் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு 1000 படத்து ரிசம்பிளன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஒரு 1000 படத்து கதையை தேடி தான் ஒரு கதையாக உப்புமா கிண்டி வச்சுருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் படத்தில் மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணி கொடுத்த ஒரு அப்பா, அது பிடிக்காத ஒரு படித்த பையன். அந்த பையன் அப்பா செய்கிற வேலை பிடிக்காமல் இருக்கும்போது அங்கே ஒரு வேறு ஒரு ஊர்லேருந்து ஒரு விவசாயிகள் ஒரு 4-5 பேர் வந்து எங்கள் ஊரையே ஒரு ரவுடியை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான், அந்த ரவுடிக்கிட்டேருந்து எங்கள் ஊரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு செவன் சாமுராய் படத்தில் மாதிரி வந்து கேட்குறாங்க. இதுக்கடையில் அப்பா வந்து மண்டையை போட்டுறாரு. உடனே பையன் இந்த ரவுடி பசங்களையும் மேய்க்கணும், இவங்களையும் திருத்தணும், அந்த ஊரையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல்லாண்டு வழக்கு எம்ஜிஆர் மாதிரி அந்த ஊருக்கு இந்த ரவுடி பயில்களை பூரா கூப்பிட்டு போய் விவசாயம் பார்க்க வைக்கிறார். அங்கே போய் பார்த்தா அங்கே இந்த சோலை படத்தில் மாதிரி ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கான். இப்படி சொல்லிகிட்டே போனால் ஒரு 1000 படத்தை சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்படி கலவாண்டு கலவாங்க படமே இல்லாமல் கடைசியாக எந்த படத்தில் இருந்து கலவாண்டுக்காங்க தெரியுமா? சொன்னால் உங்களுக்கே நெஞ்சு வலிக்கும். பூமி படத்து கதையெல்லாம் திட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கதைக்கு வந்த பஞ்சத்தை பார்த்தீங்களா? பூமி படத்து கதையெல்லாம் கலவாங்க வேண்டியதாகி போச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே வந்த படங்கள் எடுக்கலாம், வந்து நொந்த படங்கள் எடுக்கக்கூடாது. 1000 வாட்டி அடித்து துவைச்ச கதையை படமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட கதையை படமாக எடுத்து வச்சா ஆடியன்ஸு அடுத்தடுத்த சீன் இது தான் வரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணோம் இல்லையா? ஆனால் இந்த படத்தில் என்னாச்சு தெரியுமா? ஹீரோ எந்த பக்கம்ருந்து என்ட்ரி கொடுப்பாரு, ஹீரோயின் அம்மா எந்த பக்கம் எக்ஸிட் கொடுக்குன்றது வரைக்கும் ஆடியன்ஸ் உட்காந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்தளவுக்கு பழைய ஆறி போன டெம்ப்ளேட்டில் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் ஹீரோவே ஒரு பெரிய ரவுடி கும்பல், இந்த கும்பலை எதிர்த்து நிற்கிற ஒரு வில்லன் கும்பல் எவ்வளோ பெரிய கும்பலாக இருக்கணும், அந்த கும்பல் எவ்வளோ ரவுடித்தனம் பண்ணணும், படம் பார்க்குற நமக்கு பக்கு பக்குன்னு இருக்க வேணாமா, படம் முடிகிற வரைக்கும் என்ன செய்வாங்களோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி திக்கு திக்குன்னு இருக்கணும்ல. படம் முடிகிற வரைக்கும்லாம் இவங்க வெயிட் பண்ணவே இல்லை. இடவேளையிலே ஹீரோ வில்லன் ஆளுகளை பூரம் பிடிச்சி சப்பு சப்புன்னு அரைஞ்சி வில்லனையும் பிடிச்சி ஓங்கி அப்பி ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிடறாரு. படம் ஐசியூக்கு போயிடுது. என்னடா இது, இடவேளைக்குள்ளேயே வில்லன் அடித்து படுக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இடவேளைக்கு பிறகு புதுசாக ஒரு பழைய கார்பரேட் வில்லனை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் பிறந்தால் மனுஷனாக பிறக்கணும், மனுஷன்லேயே நடிகனாக பிறக்கணும், இந்த நடிகன்லேயே கார்பரேட் வில்லனாக பிறக்கணும். அந்த மாதிரி நோம நோம்பு கும்பிட்ற வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. கோட்டை போட்டுக்குவான், சூட்டை போட்டுக்குவான், கூலிங் கிளாஸை போட்டுக்குவான், அழுக்கூட்டாத ஒரு வேலை. வருவான், ஃப்ளைட்டில் வருவான், கப்பலில் வருவான், காரில் வருவான், ஹெலிகாப்டரில் வருவான், என்னென்னத்துலையும் வந்து இறங்குவான். வந்து இறங்கும்போதே ஷூக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பான், கண்ணாடிக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பான், கோட்டுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு, அவன் வச்சுருக்கிற சிகரெட்டுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு, என்ன பில்டப்பை கொடுத்து இறக்குவான்றீங்க. இப்படி இறங்கி வந்தவன் ஊரில் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிச்சிட்டு இருப்பார் ஹீரோ. அவர்கிட்ட வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அப்படின்னு, என்ன செய்ய போகிற அப்படின்னு அவன் கேட்பான். உன் நிலத்தை போகிறான், புழுங்க போகிறேன்னா. ஆஹோ, புழுங்க போறியாக்கா அப்படின்ட்டு ஹீரோ கோவம் வந்து ஊமை குத்தா குத்தி அவர் மூலையில் உட்கார வச்சு கொடுத்தார். அந்த வேலையை தான் இந்த படத்துலையும் பார்த்துருக்காரு. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா மலைமாடு மாதிரி ஒரு 100 பேர் திரையில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. மாட்டு சந்தைக்குள்ளே போன மாதிரியே இருந்துச்சு, கசகசேன்னுக்கிட்டு.
இந்த படம்லாம் தேட்டருக்கு வராது, தேட்டரில் போட மாட்டோம், நீங்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துக்கிச்சு. எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, படம் தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போயிருக்கான். போகிற வழியில் இந்த கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு சந்து இருக்கும், அதுக்குள்ளே பூந்து போவாங்க. அப்படி போக நுழையும் போது அந்த வழியாக போகாத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுருக்கு. யாரா இது அப்படின்னு பார்த்துருக்கான், திரும்ப உள்ளே போயிருக்கான், அந்த வழியாக போகாதன்னா போகாத அப்படின்னு இருக்கு. யாரா இது அசிரேறி அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துருக்கான், ஒரு வீடு இன்னொரு வீடு மேலே இடிஞ்சு விழுந்துருக்குது. அந்த சந்தேகம் மூடி போச்சு. ஆஹா நல்ல வேலைடா, உள்ளே போயிருந்தா செத்து போயிருப்போம்ட்டு சாமியை கும்பிட்டு அங்கிட்டிருந்து நடந்து நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கான். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏற போயிருக்கான். அந்த பஸ்ஸில் ஏறாத அப்படின்ட்டுக்கு ஏன்ட்டுருக்கான், ஏறாதனா ஏறாத இருக்கு, அப்போ எப்படி தான் போகிறதுன்ட்டுருக்கான், அடுத்த பஸ்ஸில் போ அப்படின்ட்டுருக்கு. சரின்ட்டு இவன் அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் போயிருக்கான். அது பார்த்தா அந்த அஞ்சு மூக்கில் குப்பரடிச்சு கிடக்குது அந்த பஸ்ஸு. ஆஹா நம்ம நல்ல வேலையாக நம்மளை அந்த அசரேறி காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி மேலே பார்த்து, அப்பா அசரேறி யாருப்பா நீ, எனக்கு வந்து இவ்வளோ நல்லது செய்ய அப்படின்னு கேட்டிருக்கான். நானா, நான் தான் உன் குலதெய்வம்ன்ருக்கு. எப்பா குலதெய்வமே, என் கல்யாணத்தப்போ எங்கப்பா போயிருந்த அப்படின்ட்டுருக்கான். இந்த அவனை குலதெய்வம் காப்பாற்றின மாதிரி இந்த குலதெய்வம் தேட்டருக்காரங்க உடம்புல இறங்கி, இந்த படத்தெல்லாம் நாங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ஓடிடி பக்கம் போனீங்களே ஓடிடிலே போய் ரிலீஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, இப்போ தேட்டரில் வந்து நிற்கிது படம். இப்போ பாருங்கள் நாலா பக்கம் டேமேஜ்.